ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஹாப்பி ராமநவமி. இன்னைக்கு இந்த விஷஸ் மூலம் இன்னொன்று வந்துட்டு ஒரு முக்கியமானதை வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிற போறோம். ஓகே, இன்னொரு ஆர்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம மெட்ராஸ் கோர்ட்ல இருந்து, சரிங்களா? அது என்ன ஆர்டர்? இது வந்துட்டு ரிலேட்டட் டு எம்ஆர்பி கேஸ் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர் வந்துச்சு, இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதாவது ரிவைஸ்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. அந்த ரிவைஸ்டு ஆர்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், அஸ் திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார் மை யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டெய்லி வந்து என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரீசெண்டாக வந்த ரெண்டு ஆர்டரை தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கம்பேர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டர். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஓகே, அது வந்துட்டு இந்த ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்துட்டு ஒன்றா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்ம ரீசெண்டாக வந்து ஆர்டர் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க, இதில் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யார் யார் வந்துட்டு இங்கே வந்துட்டு யார் அப்படின்னு சொன்னால் பெட்டிஷனர் வந்து சந்திரமோகன், வெஸ்டர்ஸ் வந்துட்டு யார் யார், செக்ரட்டரி கவர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு, டேரக்டர் சென்னை எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரையர் வந்துட்டு என்ன அப்படின்னு இந்த சிவி இன்டிமேஷன் ரிலேட்டட் டு தான். ஓகே, அதாவது இந்த ப்ரையரில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால், இப்போ நீங்கள் கோவிட் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் 986 சீட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தான் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு ஒரு கொஸ்டின், சரிங்களா? அப்போது அதுக்கு வந்துக்கிட்டு என்ன ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு இதை எலாபரேட்டாக பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணியிருக்க எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். பட் சிம்பிளாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் ஓரளவு வந்துட்டு இதை ஓரளவுக்கு சிம்பிளிஃபையாக சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, இங்கே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வேண்டாம், COVID-19 மார்க் வந்துக்கிட்டு கொடுக்கறதுக்காண்டி நிறையா கொடுத்துருந்தாங்க. அது வந்து டாக்டருக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு டாக்டருக்கு கொடுத்தாங்க, நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ லேப் டெக்னீஷியனும் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபார்மசிக்கு கொடுக்கல, ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்தியா வந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. யார் யாரெல்லாம் வந்துக்கிட்டு COVID-19 வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துக்கிட்டு இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒர்க் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுதான் வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது நமக்கு வேண்டாம். ஓகே, அதுதான் இது எல்லாமே. ஓகே, அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமானதான் கீழே வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ண போறேன். நமக்கு இதுல ஓரளவுக்கு தெரியும். இது வந்துட்டு அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது எத்தனை மாசம் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எம்ஆர்பி வந்துட்டு ஒரு எப்படி வந்து மார்க் கொடுக்கறது அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, வித்தின் 2 weeks வந்துட்டு இந்த ஆர்டர் காப்பி ரிலீஸ் ஆனதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே. அது எல்லாமே கீழே இருக்கு. இது வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ். இதை இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்மேட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வெப்சைட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, வேற எதையுமே நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் ரீட் பண்ண போறதால இங்க பாருங்க. 11th point, The petitioner and similar placed persons working under the various schemes, project and government primary health center, they were duly engaged for duty during the COVID-19 pandemic. அதாவது அந்த பெட்டிஷனர் வந்துட்டு வேறு வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் பிரைமரி ஹெல்த் சென்டரில் தேவர் டியூலி எங்கேஜ் ஃபார் த டியூட்டி டியூரிங் தி பேண்டமிக். COVID-19 வந்து ரொம்ப வந்து எங்கேஜாக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபார்ம் த ஃபார்ட் ஆஃப் த டீம் வித் த மெடிக்கல் ஆஃபீஸர், நர்சஸ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இன்ஃபேக்ட் தேவர் எங்கேஜ்ட் ஆன் த ரவுண்ட் த கிளாக் பேசிஸ் டு த ஒர்க் இன் தி பிரைமரி ஹெல்த் சென்டர். And they were actively engaged in the conducting fever screening campaigns and take care of the sick and COVID attacked patients. இதுக்கெல்லாம் வந்து டேக் ஓவர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட். ஓகே, அஸ் த லாக்டவுன் கெப்ட் த எக்ஸ்டெண்டிங் த சர்வீஸ் ஆஃப் தி பெட்டிஷனர் அண்ட் அதர்ஸ் வேர் டிப்ளாய்டு ஃபார் த அதர் பர்பஸஸ் சச் அஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃப்ளூட் மெடிகேஷன்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். கன்சிடரிங் த சர்வீஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஸ்ட் த சர்க்குலர் ஆன் திஸ் பேசிஸ் ஆஃப் தி டைரக்ஷன்ஸ் யூஸ்ட் பை தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி ஸோ ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு ஜியோ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பாஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதுக்கு அதை பேஸ் பண்ணி த ப்ரொவைட் இன்சென்டிவ் மார்க்ஸ் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் சச்சஸ் டாக்டர்ஸ், நர்சஸ்,
ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் அதர் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் ஃபார்மசிஸ்ட். அவங்க வந்துட்டு இன்க்ளூடிங் அப்படின்றது ஏன் வந்து ஃபார்மசிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, கன்சிடரிங் தி அபோவ் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் திஸ் கோட் இஸ் இன்க்ளைன் டு பாஸ் த ஃபாலோயிங் ஆர்டர். அதை மேலே இருக்கிறத வந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆர்டரை வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பாஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்துட்டு என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஆர்டர் 12th. ஓகே, கன்சிடரிங் தி அபோவ் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் திஸ் கோட் டிக்ளைன் தி பாஸ் தி ஃபாலோயிங் ஆர்டர்ஸ். டூ ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தி ரெஸ்பாண்டன்ட் ஆர் டைரக்டட் டு பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர் பை ஃபிக்ஸிங் தி கிரைட்டீரியா. அதாவது நீங்க கோவிட் மார்க் கொடுக்கிறதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டரை வந்து பாஸ் பண்ணணும். யாருக்கு அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ஃபார் த டியூட்டி ரெண்டர்ட் பை தெம் டியூரிங் கோவிட் பேண்டமிக் வித்தின் தி பீரியட் ஆஃப் 2 weeks. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 2 weeks வந்துட்டு கிரைட்டீரியா ஃபிக்ஸிங்கை வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்து எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டர், இது பழைய ஆர்டர். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன், இஃப் த பெட்டிஷனர் என்டைட்டில் த இன்சென்டிவ் மார்க்ஸ் அஸ் பர் எக்ஸ்பெக்டிவ் டியூட்டி ரெண்டர்ட் டியூரிங் கோவிட் 19 தே மே பி அவார்டட் இன்சென்டிவ் மார்க்ஸ். அப்போ இந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்துக்கிட்டு கோவிட் 19 மார்க் வந்துட்டு கொடுக்கணும் இன் அடிஷ்னல் டு தி மார்க்ஸ். அதாவது இந்த மார்க்கு அந்த எடுத்த மார்க்கோட செக்யூர்டு மார்க்கோட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கணும் இந்த மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்ட் 2023 அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர் வித் செலெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரொசீஜரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ரிவைஸ்டு ஆர்டரில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதுவும் 12th பாயிண்ட் தான், இதுவும் 12th பாயிண்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதே தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. த ரெஸ்பாண்டன் ஆர் டேரக்டர் டு பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர்ஸ் பை ஃபிக்ஸிங் தி கிரைட்டீரியா டு அவார்ட் இன்சென்டிவ் மார்க்ஸ் டு தி கேண்டிடேட்ஸ் இன் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் த ஃபார்ம் த டியூட்டி ரெண்டர்ட் பை தம் டியூரிங் தி பேண்டமிக் அண்ட் வித் தி பீரியட் ஆஃப் 2 weeks ஃப்ரம் த டேட் ரிசிபியன்ட் ஆஃப் தி காப்பி ஆஃப் ஆர்டர். இந்த காப்பி வந்ததுக்கப்புறம் ரீட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், if the petitioner is entitled for the incentive marks as per his respective duty rendered during covid-19. அதாவது நான் தான் வந்து இப்ப petitioner, நான் வந்து என்ன பண்ணிக்க அப்படினா எனக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்ப 1 இயர் வந்துட்டு சாரி 6 மந்த்ஸ் வேலை பார்த்திருக்கேன், 2 மார்க்ஸ் ஓகேவா ரெஸ்பெக்டிவ் டியூட்டி ரெண்டர் 2 மார்க் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹி மே பி அவார்டட் இன்சென்டிவ் மார்க்ஸ் அஸ் பர் கிரைட்டீரியா டு ஃபிக்ஸ் பை தி கவர்மெண்ட். ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யார் அப்படின்னா கவர்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. இது வந்துட்டு எதை ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ லேப் டெக்னீஷியனுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் அடிஷன் டு தி மார்க் செக்யூர் பை தி ஹிம் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு விட்டது. இதுவும் அதே பாயிண்ட் தான். ஓகே, நான் வந்து சொல்கிறதே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இது வந்துட்டு அதே பண்ணுங்க. 3rd பாயிண்ட் வந்து பாருங்கள், இதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, அந்த இதில் 3rd பாயிண்ட் இல்லை, இதில் வந்து 3rd பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிவைஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி ஆர்டர் வந்திருக்கு, அதில் வந்து எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணி ஆர்டர் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இஃப் தி ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் செலக்டட் டு தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட், அதாவது இந்த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் தே வில் பி கன்சிடர் இன் தி அவைலபிள் வேகன்சி. இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலி 986 சீட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1100 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 986 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க, இவங்களை தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் கோவிட் மார்க்கு கொடுத்து உள்ளே வராங்களோ, ஓகே, 986 ஒரு 100 பேர் வந்துட்டு கோவிட் மார்க் கொடுத்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அப்போது 100 பேர் உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 986 இருந்து ஒரு 100 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் மூலம் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனால் இப்போ 986 பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, அதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்துட்டு நீ கோவிட் மார்க் கொடுங்க, ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி சிவி லிஸ்ட் வந்துட்டு விட்டுருக்கோங்க அண்ட் ஆல்சோ சிவிக்கு போனவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் வந்துட்டு உங்கள் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே அவைபிள் வேக்கன்சி 986 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100 பேர் உள்ள வராங்க. அப்போ 100 சீட் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அவைபிள் சீட் இருக்கு. அவைபிள் சீட் வந்து தனியா வந்துட்டு அவங்க நோட்டிபிகேஷன் போட்டு எடுக்க மாட்டாங்க. ஓகே இவங்க வந்துட்டு அவைபிள் சீட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 பேர்த்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டீடைல்ஸ் வந்துட்டு எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன்டா, இப்போ ஆல்ரெடி கேஸ் போட்ட ஒரு அண்ணன் தான் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு வீடியோட கன்க்ளூஷன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.